அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பேக்கரி ஸ்டைலில் கோகோனட் மண்ணு தேங்காய் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கோகோனட், துருவின கோகோனட், ஃப்ரெஷ்ஷாக உள்ள கோகோனட் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் கப் ட்ரூட்டி ஃப்ரூட்டி, என்னட்டு க்ரீன் கலர் தான் இருந்துச்சு, நீங்கள் கலர்ஃபுல்லாக சேர்த்துக்கிறலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஜெர்ரி, 2 டேபிள்ஸ்பூன் நான் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பண்ணுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ 1 கப்பில் 1/2 கப் தண்ணி, வார்ம் வாட்டரை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க, 15 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஆக்டிவ் ஆயிருக்குன்னு இருக்கட்டும். இப்போ 1 பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்டிவான ஈஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட்டான பட்டராக சேர்த்துக்கிறணும். சேர்த்து இப்போ நல்லா பிசையணும். 10 நிமிஷம் விடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தான் நமக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் டோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரோல் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 1 ஹவர் இருக்கட்டும். நல்லா ஃப்ளஃபி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் நான். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீஸா ட்ரே அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதை நம்ம கொஞ்சமாக மைதா டெஸ்ட் பண்ணி 2 டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இருக்கட்டும். 1 மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணிக்கிறலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் நீங்கள் பிளேட் எடுத்துருக்கீங்களோ அதே சைஸுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த பன்னு. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னரில் லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு பால்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ரோல் பண்ணி மேலே இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடலாம். கார்னரை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதேங்க, நமக்கு பன் தயாராகிடுச்சு. இதை 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரணும். 175 டிகிரி செல்சியஸில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா செவந்து வர்றதுக்கு. இப்போ ஓவனில் வச்சுட்டு 25 நிமிஷம் நான் பேக் பண்ணேன். சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, சாஃப்டாகவும் இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு. கடாயில் பண்ணாலும் அதே மாதிரி தான். 10 நிமிஷம் நல்லா கடாயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஹை ஹீட்டில். அதுக்கப்புறம் 35 நிமிஷம் ஆகும் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.